In Luke chapter 21 and verse 11. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 11 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. Jesus said, இயேசு சொன்னார், There will be violent earthquakes and famines and plagues in various places and there will be terrifying sights and great signs from heaven. பல இடங்களில் மகா பூமி எதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோயிலும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். The last sign that Jesus said, இயேசு சொன்னதான கடைசி அடையாளம், There will be pestilences in various places. கொள்ளை நோய்கள் முழு உலகத்திலும் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Pestilence is like a contagious disease that spreads out of control, killing masses and masses and masses. கொள்ளை நோய் என்பது கட்டுக்கடங்காமல் பரவி கொள்கிறதான ஒரு தொற்று நோய் என்று சொல்லுவார்கள். In today's world it is real. இன்றைய உலகத்திலே இது உண்மை, தத்ரூபம். In spite of all the medical advances, old and new plagues and diseases are tormenting humankind. என்னதான் மருத்துவத்திலே முன்னேற்றத்தை கண்டிருந்தாலும் பழைய அல்லது புதிய கொள்ளை நோய்கள் இன்றும் மனுகுலத்தை வாட்டி கொண்டுதான் இருக்கிறது. There is a recent study that says, சமீபகால ஒரு ஆய்வு சொல்லுகிறது, 20 very popular diseases which were thought to be under control, like tuberculosis, malaria, cholera, they say they have begun to restart again in big numbers in the recent years. நமக்கெல்லாம் தெரிந்ததான பரிச்சயமான 20 நோய்கள் எவையெல்லாம் அந்த 20 நோய்கள் நாம் கட்டுப்படுத்தி விட்டோம், கட்டுக்குள் வந்துவிட்டது என்று சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அந்த நோய்கள் இப்பொழுது மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டு கட்டுக்கடங்காமல் போய் கொண்டிருக்கிறது. இந்த காச நோய், மலேரியா போன்ற வியாதிகள். They say in the past few years 30 new diseases have appeared out of nowhere and they have no drugs to treat them. கடந்த ஒரு சில வருடங்களில் 30 விதமான புதிய நோய்கள் உருவாகி அது முழு உலகத்தையும் ஆட்கொண்டிருக்கிறது. இவைக்கு மருந்தும் இல்லை, இது எங்கிருந்து வந்தது என்றும் தெரியவில்லை. I'll give you a small list of how plagues have ravaged humankind from the 20th century alone, not the previous one, just the 20th century, from the 20th century. இந்த கொள்ளை நோய் என்பது 20th நூற்றாண்டில் மட்டும் எப்படிப்பட்ட காரியத்தை, தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று ஒரு புள்ளியில் விவரத்தை நான் சொல்லுகிறேன். First one is a plague called the modern plague that started in China around the year 1903. சீனா தேசத்திலே 1860 ஆண்டு முதல் தொடங்கப்பட்டதான அந்த கொள்ளை நோய் என்பது, மாடர்ன் பிளேக் என்கிறதான கொள்ளை நோய் அங்கே தொடங்கியது. By the time it was over, 10 million people were killed. அது முடியும் தருவாயில் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 1 crore மக்கள் இறந்திருந்தார்கள். By that one disease. ஒரே ஒரு கொள்ளை நோயினால். In the year 1918 to 19, just one year, there was a spread of a flu called the Spanish flu. 1918 ஆண்டிலிருந்து 1919 ஆண்டு வரை ஒரே ஒரு ஆண்டிலே ஒரு விதமான கொள்ளை நோய் பரவி இருந்தது. அந்த நோய்க்கு பேர் ஸ்பானிஷ் ஃப்ளூ என்று சொல்லியிருந்தார்கள். இட் இன்ஃபெக்டட் 500 million பீப்புள் வேர்ல்ட் வைட். கிட்டத்தட்ட 50 crore மக்களை இது பாதித்திருந்தது. உலகம் முழுவதும் பாதிச்சிருந்தான். ஒரே வருஷம் தான் அந்த நோய் வந்துச்சு. 50 crore பேர் பாதிக்கப்பட்டாங்க உலகம் முழுவதும். இன் தி எண்ட் 50 million பீப்புள் died out of the disease. அந்த நோயினால கிட்டத்தட்ட 5 crore மக்கள் இறந்திருந்தார்கள். 1956 to 58. 1956 முதல் 58 முடிய 3 years, 3 ஆண்டுகள், there is a flu that came in by the name of Asian flu. Asian flu என்கிறதான பேரில் வரப்பட்டதான ஒரு கொள்ளை நோய். Started in China, spread to Singapore, Hong Kong and USA. சீனாவில் ஆரம்பித்து அது சிங்கப்பூர் தேசத்திற்கும் அப்படியே ஹாங்காங் அமெரிக்கா வரையும் அது பரவி சென்றது. In 3 years 2 million people died of that flu. இந்த 3 வருடத்தில் 20 லட்சம் ஜனங்கள் அழிந்திருந்தார்கள். 1968 to 69 one year there was a flu that spread called the Hong Kong flu. ஹாங்காங் flu என்கிறதான ஒரு விதமான கொள்ளை 1968 முதல் 69 வரை பரவி இருந்தது. In that one year, as a result of that disease and infection, 1 million people died. அதன் பலனாக 10 லட்சம் பேர் அது பாதிப்புக்குள்ளாகி மரித்திருந்தார்கள். As recent as 2009, there was a spread of swine flu. சமீபமாக 2009 ஆண்டிலே பன்றி காய்ச்சல். It took away 200,000 lives. அது 2 லட்சம் பேருடைய உயிரை பலி வாங்கியது.
as recent as 2014 2014 மிகவும் சமீபமாக in west africa there was a pestilence that moved in called the ebola virus மேற்கு ஆப்பிரிக்காவிலே அந்த ebola virus என்கிறதான ஒரு நோய் பரவி இருந்தது 11000 people died 11000 பேர் மடிந்தார்கள் this is not the distant history it's all very close to where we live today இதனால் ரொம்ப காலத்துக்கு முன்பதான நடந்த சரித்திரம் அல்ல இப்பொழுது நடந்த காரியங்கள் we must all have heard about the infection or the plague called the smallpox சின்னம்மை என்பதை குறித்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள் do you know in 1977 the world health organization declared that they eradicated the disease ஆனால் 1977 உலக சுகாதார ஸ்தாபனம் சொல்லியது இந்த வியாதியை முற்றிலுமாக நாங்கள் அழித்து விட்டோம் என்று பட் பிஃபோர் தே எராடிகேட்டட் இட் ஆர் சோ தே க்ளைம் 500 மில்லியன் பீப்புள் வேர் டெட் ஆனால் தி டிசீஸ் ஆனால் இவர்கள் இதை பிரகடனப்படுத்தி அறிவிப்பதற்கு முன்பதாகவே 50 கோடி மக்களை இது பலி வாங்கி இருந்தது see we don't actually look into all these statistics and we think we are living in a beautiful world நாம் இந்த புள்ளியல் கணக்கெல்லாம் பார்க்காம நாம் ஒரு அழகான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் ஒரு மாயையில் இருந்து கொண்டிருக்கிறோம் we think we are in a very comfortable space நாம் மிகவும் ஒரு சௌகரியமான ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறோம் we think we are living in a very modern technologically sound society நாம் அறிவியலில் முன்னேற்றம் அடைந்த ஒரு சூழலில் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் jesus said in the last days terrors will come இயேசு சொன்னார் கடைசி காலங்களில் பயங்கரங்கள் சம்பவிக்கும் and what he said we see today அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே நாம் கண்டு கொண்டிருக்கிறோம்